இன்றைய சூ நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாடியில் அமைந்துள்ள மெஜஸ்டிக் ஆய்வகத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு இயந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய வாரங்கள் நிறைய புது புதான கண்டுபிடிப்புகளை எங்களுக்காக நிறைய வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. இன்றைக்கி வந்து என்ன புதுமையான கண்டுபிடிப்பு பார்க்க போகிறோம்? முதல்ல இந்த கண்டுபிடிப்போட பேர் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா, அது சோலார் ஆப்ரேட்டட் மொபைல் கண்ட்ரோல்டு கிராஸ் கட்டர் மெஷின். ஸோ அதுதான் அதனுடைய கான்செப்ட். இது வந்து லைக்கே ஒரு ரோபோட் டைப் ஆஃப் மாடல். இப்போ கிராஸ் கட்டர் அப்படின்னா விவசாய இடங்களில் நிறையா, அதாவது கழனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களை எடுக்கிறது அப்படிம்பாங்க, அது புல்கள் இருக்குது பார்த்தீங்களா, புல் வெட்டுறது, அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆள் வந்து வயலில் இறங்கி செய்யக்கூடிய வேலையை ஒரு இயந்திரம் வந்து செய்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பிளே கிரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த பிளே கிரவுண்டோட கிராஸ் கட்டரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 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 பெரிய பிளே கிரவுண்டுக்கு மினிமம் ஒரு 10 to 12 பீப்புள்ஸ் வந்து மேனுவல் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த 12 பீப்புள் தேவையில்லை, அது பதிலாக இந்த ப்ராடக்டை வச்சு இந்த ரோபோட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக அந்த கிராஸை லெவலாக யூனிஃபார்மாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். எஸ், கண்டிப்பாக. இப்போ வந்து இது வந்து நிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் இல்லையா? கண்டிப்பாக. நிலத்தில் வந்து தண்ணி இருக்கும், சேர் இருக்கும், அதே மாதிரி நிறைய பூச்சிகளும் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இதை எப்படி வந்து பார்த்து? பொதுவாகவே வந்து இப்போ ஒரு பெரிய அடர்ந்த காடு இல்லை ஒரு அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடத்துல ஒரு கிராஸ் கட் பண்ணணும் இல்லை ஒரு களை எடுக்கணும் அப்படின்னா மேனுவலாக பீப்புள்ஸ் தான் போயிட்டு அந்த களை வந்து வெட்டுறாங்க இல்லை அந்த புல்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய இடங்களில் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால், அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, சகதிகளாக இருக்கும் இல்லைனா வந்து பூச்சிகள் இருக்கும், அன்வான்டான சில பூச்சிகள், பெரிய பூச்சிகள்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் வர்ற மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல லேபரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியான சிஸ்டமில் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து வேளாண்மை பண்ண முடியும். இப்போ நீங்கள் எந்த ஒரு ரோபோட்டை நீங்கள் இயக்கிறதுக்குனாலும் ஒரு மிஷினை, ஒரு வண்டியை இயக்கணும் அப்படின்னா ஒரு பவர் தேவை. ஸோ அந்த பவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக இதுவே அது ஜென்ரேட் பண்ணிக்கிடும். ஏன்னா நம்ம சோலார் பேனல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய ஒளியின் மூலமா இந்த இது வந்து இதுக்கு தேவையான எனர்ஜியை, அந்த பேட்டரி பவர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அது மூலமா இது இயங்கும். ப்ளஸ் இதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு பீப்புள் வந்து இதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மொபைல் மூலியமாகவே நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணலாம். மீன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல ரிமோட் கண்ட்ரோல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரிமோட்டுன்ற நேமாவே நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா மொபைலோட இன்டர்ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட் வே ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ் சிஸ்டம், ஸ்மார்ட் வே ஆஃப் வேறு மாதிரியான ஆட்டோமேஷன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டோம். அதே அதனுடைய கான்செப்டாகவே நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் எப்படின்னா மொபைல் கண்ட்ரோல்டெலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து இந்த ரோபோ வந்து நீங்கள் மொபைல் மூலமா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வெயில் இருக்கும்பொழுது தான் இந்த சோலார் வந்து வேலை செய்யும் இல்லையா? இல்லை, பொதுவாகவே சோலாருடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இது எடுக்க போகிறது வந்து ஒரு மினிமம் லைட்ஸ் பட்டாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பவரை வந்து எடுத்துக்கணும். ஸோ சின்ஸ் மார்னிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், மார்னிங் ஒரு 7 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஜென்ரலாகவே சோலார் அந்த சன்லைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இஸ் எனஃப், அதிலிருந்து இது தேவையான வோல்டேஜ் வந்து எடுத்து அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து நான் இன்னும் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி தான், வயலில் வந்து சேர் இருக்கும், தண்ணி இருக்கும், இந்த தண்ணியிலையும் சேர்லையும் இது வந்து எப்படி? எஸ், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உங்களை டெமோ காட்டுறதுக்காக வீல் வந்து ஒரு பிளாஸ்டிக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை ரியல் டைமில் நீங்கள் இதை வந்து ப்ராடக்டாக ரியல் டைமில் வந்து ஒரு கழனியில் யூஸ் பண்ணணும், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து ஃபார்ம் லேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் லேண்டோட அது அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீலோட கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா செயின் டைப் வீல்ஸ் இருக்குது, அதே மாதிரி அது கம்ப்ளீட்டாகவே வந்து பர்க்கலோட சேர்ந்து டீத் வீல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீல்லாம் போட்டிங்கன்னா சகதியில் போய் மாட்டாது, லாக் ஆகாது. ஸோ அப்போ இப்போ எப்படி டிராக்டருக்குன்னு ஒரு வீல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டிராக்டர் ஈஸியாக வந்து அந்த மாதிரியான ஃபார்ம் லேண்டில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நார்மல் வெஹிக்கிள் கேனாட் ட்ராவல். ஸோ அந்த மாதிரி இந்த வீல் சிஸ்டம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். எஸ், வீல் மாற்றிட்டா அந்த ஃபார்ம் லேண்டனுடைய மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இது ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும்.
சரிங்க. இப்போ வந்து புல் வெட்டுறது அப்படின்னும் பொழுது புல்லெல்லாம் வந்து வெட்டிட்டே இருக்கும் போது நிறைய சேர்ந்துரும் இல்லையா, அந்த சேரக்கூடிய அந்த புல்லை வந்து இது எப்படி வந்து பக்கமா, இப்போ வந்து மனிதர்கள் வந்து இறங்கி ஒரு வயல வேலை செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்க அதை வந்து வெட்டி வெட்டி ஒரு கட்டு கட்டி ஓரத்துல வச்சிடுவாங்க இல்லையா, இந்த மிஷின் வந்து எப்படி வேலை செய்யும்? இல்லை, உங்கள் கேள்வியவே அடுத்து பண்ணக்கூடிய இன்னொரு கிட்டுக்கான மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதை நாங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணுறோம். டெஃபினட்டாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கட்டிங் மட்டும்தான் பண்ணோம், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுற சிஸ்டம் நாங்கள் இதில் கொடுக்கல. பட் மேபி இட்ஸ் அ ரைட் கொஸ்டின்ஸ். ஃபியூச்சரில் நாங்கள் நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணும்போது, இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது சதக் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கீழக்கரையில், அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் இயந்திரவியல் துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பண்ணணும் சார். ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வர்றாங்க. அப்போ அவங்க அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாஸோடு வந்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுடைய டீம் வச்சுட்டு டெவலப் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக வந்து உருவாக்கியிருக்கோம். மேபி இந்த பாயிண்ட்டும் கன்சிடரேஷன் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இதுவே கலெக்ட் பண்ணுற மாதிரி, கட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கிராஸ் கட்டர் வந்து கொடுத்துருப்போம். நார்மலாக வந்து கிராஸ் கட்டர் வந்து பெரிய கிராஸ் கட் பண்ணணுன்னா அது ஒரு டைப் இருக்குது, சின்னதாக இப்போ வந்து கிரவுண்ட்லாம் இருக்கக்கூடிய சின்ன கிராஸ் கட் பண்ணுறதுனா பாட்டம்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி அடுத்த டயத்தில் ரெண்டுமே கட் பண்ணோம். பெருசாக கிராஸ் வளர்ந்துருக்கு, இப்போ ஒரு புதரான இடங்கள் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த மிஷினை வச்சு நம்ம பண்ண முடியும்னா எஸ் வி கேன் டூ இட். ஸோ பெரிய பெரிய ஸ்டெம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம்மை வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள டீத்தை வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன புல்லுகள் அப்படிலாம் இருக்கிறதுல பாட்டமில் உள்ள கிராஸை நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். இப்போ வந்து ரொம்ப அருமையான ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இயந்திரம் தான் இது. இதில் வந்து என்னென்ன உபகரணங்கள்லாம் வச்சு செஞ்சுக்கீங்க? எஸ் கண்டிப்பாக இதனுடைய கம்ப்ளீட் காம்பனன்ஸ் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சோலார் பேனல், இது வந்து ஒரு 12 வோல்ட்டு 10 ஆம்ப்பு சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு 3 to 3.5 hours சன்லைட்டில் இருந்தாலே இது வந்து அந்த 12 வோல்ட் பேட்டரியை வந்து ஃபில் பண்ணுற லெவலுக்கு அந்த ஸ்டோரேஜ் வந்து இதில் ஃபில் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கான எனர்ஜியை வந்து அது எடுத்துக்கிடும். ஸோ இந்த சோலார் பேனல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டரி கொடுத்துருப்போம், இங்கே இருக்கு பாருங்கள் பேட்டரி. ஸோ 12 வோல்ட் DC பேட்டரி, இது 7 ஆம்ப்பு பேட்டரி, இந்த பேட்டரி இங்கே இருக்கும். ஸோ அந்த பேட்டரிக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறதுக்காக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ரியல் டைமில் இது ப்ராடக்டாக போகும்போது இது எதுவுமே ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்காது, வயரிங்ஸ் எதுவும் அன்வான்டாக போகாது. இது ஒரு க்ளோஸ்டு போர்ஷன் வச்சு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்லி கட்டர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், சோலார் பேனல் ஓப்பனில் இருக்கும், மற்ற அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா இதையும் காட்டணும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ சோலார் பேனல்லேருந்து பவர் வந்து இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். இந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது ஒரு டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டார் வந்து 60 RPMல் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த டிசி மோட்டர் தான் இந்த ரோபோ வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூமெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணும். இந்த டிசி மோட்டர் இங்கே ஒரு ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், டிசி மோட்டாரில் ஒரு ஸ்பர்கியர் இருக்கும், ரெண்டு ஸ்பர்கியரும் மெஷ் ஆகிட்டு இந்த மெயின் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். இந்த மெயின் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த வீல் வந்து ஃபார்வர்ட்லேயோ நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ ரிவர்ஸ்லேயோ மூவ் ஆகும். ஸோ இது வந்து இந்த மோட்டார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிளோட மூமெண்ட்டுக்காக, ரோபோவோட மூமெண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு மோட்டார் பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்லைடிங் கட்டர்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக பாட்டமில் ஒரு ஷீட் இருக்கும் ஃபிக்ஸ்டாக, இந்த டாப் ஷீட் வந்து மூவ் ஆகும். அப்போ ரெண்டு கடையில் டீத் ஸ்டெம்மு வந்து இந்த மாதிரி வந்துட்டு அது என்ன ஆகிடும்னா கட் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அகெயின் அனதர் ஒரு 12 வோல்ட் DC மோட்டார், அதுக்கு தனியாக சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி மெயின் கட்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே ஒரு கட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது வந்து ஃபைபர் கட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 12 வோல்ட் DC மோட்டர் தான், பட் இதனுடைய ஆர்பிஎம் நியர் அபவுட் 4000 RPM. ஸோ வெரி ஹை ஸ்பீடில் சுற்றும், அதுக்கு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரே எனஃப் நார்மலாக. ஸோ இந்த கிராஸ் கட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான மூமெண்ட்டில் இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இந்த ஃபைபர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபைபர் கட்டர் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துரும் பாட்டமில் உள்ளது. ப்ளஸ் இதோட ஹைட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்டெம் சைஸை கட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து இந்த ஹைட்டையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப லோ ஹைட்டில் பண்ணுறீங்க இல்லை ஹெவியாக பண்ணுறீங்கனாலும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அந்த மாதிரியும் இதில் வச்சு பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று வச்சுருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இன்கேஸ் இப்போது இதை வந்து இந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போது ஒரு வயல் வழியில் இல்லைனா ஒரு
ஒரு ஃபார்ம் லேண்டில் ஆப்ரேட் பண்ணும்போது வரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம அந்த அந்த இது ஆப்ரேட் பண்ணுறவர் மொபைல் வச்சுட்டு பண்ணுவாங்க. இன்கேஸ் இது மூவ் ஆகும்போது ஏதாவது பெரிய செடிகள் இல்லை பெரிய மரங்கள் இருந்ததுன்னா இந்த அப்ஸ்டக்கல் பார்த்துட்டு அலாரம் ஹாரன் கொடுக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெஹிக்கிளை வந்து வேறு டைரக்ஷனுக்கு ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ரேட்டர் வந்து. பட் எனிகோ இது வந்து செல்ஃபாக எல்லாமே இருந்தால் கூட ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பீப்புள் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஒரு டெக்னீஷியன் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இதனுடைய ஆப்ரேஷனே மொத்தம் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ஃபார்வேர்டில் போய் கட் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப ரிவர்ஸில் வந்தீங்கன்னா திரும்ப அகைன் உங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆப்ரேட் பண்ணி கட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதனுடைய டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து எல்லாமே விளக்கி சொல்லியிருக்கீங்க என்னென்ன வந்து உபயோக உபகரணங்களாக உபயோகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு. சரி, இப்போ வந்து இது வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க? கண்டிப்பாக முதல்ல வந்து இங்கே சோலார் எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், இப்போ இந்த சோலார் இருக்குது, இப்போ சன்லைட் இதில் படும், இதில் படுற சன்லைட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய சோலார் பேனல் மூலிமா அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே சப்ளை பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து தான் போகும், இங்கே இருக்க பேட்டரி. ஸோ இங்கே சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த ரெண்டு மோட்டார் இருக்குது, அதாவது ரெண்டு கட்டருக்கு தனியாக சுவிச்சஸ் இருக்கும். இங்கே உள்ள கட்டருக்கு அதே மாதிரி கரஸ்பாண்டிங் இந்த கட்டருக்கு ரெண்டு கட்டர் ரெண்டு சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சு வந்து இந்த கட்டரை ஆப்ரேட் பண்ணும், சேம் இந்த சுவிச்சஸ் வந்து இந்த கட்டரை ஆப்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டெம் சைஸு ஹெவியாக இருந்ததுன்னா இந்த கட்டரை யூஸ் பண்ணலாம். இதை இதை ஆல்சோ என்ன பண்ணலான்னா இந்த சுகர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, சுகர் கேனையும் நீங்கள் இதில் கட் பண்ணலாம். நம்ம பிளேட் சைஸ் சின்னதாக கொடுத்துருக்கோம், இந்த பிளேட் சைஸோட கான்ஃபிகரேஷனை மாற்றினீங்கன்னா இதே மாதிரி இதனுடைய வித்தையும் பெருசு பண்ணிக்கலாம். இந்த சைஸிங்கையும் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இந்த சைஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வேரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் லேண்டுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி இதை கட் பண்ணுறதுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சைஸிங்கை வந்து நம்ம மாற்ற முடியும். இந்த கட்டரோட சைஸ் இது வந்து நம்ம ஒரு புரோட்டோடைப்புக்காக இதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இன்னொரு மெயினான ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய போர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வந்து ப்ளூடூத் டிவைஸு இந்த இது. இது ஒரு பசர் யூனிட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலேட்டர் யூனிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் இந்த யூனிட்டோட ப்ளூடூத் டிவைஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லும்போதே மொபைல் ஆப்ரேட்டட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ மொபைலோட நீங்கள் உங்கள் டிவைஸை இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் கொடுக்கும்போது இது ஆப்ரேட் ஆகும். ஸோ உங்கள் மொபைலோட ப்ளூடூத்தும் இந்த டிவைஸோட ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளும் ஆப்ரேட் ஆகும். இதில் கொடுத்துருக்க ரிலேயை வச்சு அது மூவ் ஆகும். இப்போ வந்து நார்மலாக 12 வோல்ட் வந்து இங்கே வருதுன்னா இதில் 12 வோல்ட் வந்து ரெகுலேட்டரில் இருக்கும். நார்மலாக பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு 6 வோல்ட்டு அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அப்போ அதிலேருந்து ரெகுலேட் பண்ணி இங்கே கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வண்டி வெஹிக்கிள் ஃபார்வேர்டில் இருக்குது இல்லை ரிவர்ஸில் இருக்குது இல்லை கட்டர் ஆன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். இது டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக, பட் ரியல் டைம் ப்ராடக்டில் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அங்கே ஏதாவது அப்ஸ்டக்கல். இப்போ நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து இந்த வெஹிக்கிளை ஆப்ரேட் பண்ணுறீங்க, கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபுல்லி ட்ரீஸாக இருக்குது இல்லை கம்ப்ளீட்டாக கிராஸாக இருக்குது, இந்த இந்த ரோபோவே மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரோபோ என்ன கண்டிஷனில் இருக்குன்றதுக்காக நம்ம பசர் கொடுத்துருக்கோம். ஒருவேளை ரோபோ மூவ் ஆகலை இல்லை ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பசர் வந்து அலாரம் கொடுக்கும். ஸோ அதை வச்சு இவங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அல்ட்ராசானிக் சென்சாரும் கொடுத்துருக்கோம் இதில். அதுவே சத்தம் போட்டு காட்டி கொடுக்குறோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். எஸ், இது வந்து கண்டிப்பாக இல்லை அது டோட்டலாகவே இது இதுதான் ப்ரோக்ராமிங். மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு மொபைலோட இது இது வயர்லெஸில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அப்போ மூவ் பண்ணும்போது ஒரு சிக்னலிங் வேணும். அப்போ ரெண்டையும் நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணி இந்த ஃபார்வேர்டை ப்ரெஸ் பண்ண இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வேர்டில் போகணும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸில் வரணுன்றது எப்படி இருக்குன்னா அந்த ரிலேக்கு சிக்னல் பாஸ் பண்ணணும். இப்போ நான் எந்த எந்த மோட்டரை ஆன் பண்ணுறனோ அந்த மோட்டார் வந்து கரஸ்பாண்டிங் ரிலேயிலேருந்து பவர் போகும். அப்போ அந்த ரிலேக்கு பவரை கொடுத்தாதானே அந்த மோட்டர் ஆன் ஆகும். ஸோ அந்த மோட்டரை நான் டைரெக்டாக ஆன் பண்ண முடியாது, த்ரூ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமாக தான் ஆன் பண்ண முடியும். இப்போ வந்து இதில் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம்? இதில் வந்து டர்போசி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்த அந்த டர்போசி மூலியமாக இதில் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி வச்சிருக்கலாம். இதுதான் இன்புட் டைரக்டா பேட்டரியில இருந்து இங்க ரெகுலேட்டர் இது இப்ப பேட்டரியில இருந்து 12 வோல்ட் இங்க வரும் இந்த 12 வோல்ட்டா இந்த ரெகுலேட்டர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு 5 வோல்ட்டோ 6 வோல்ட்டோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா டைரெக்டாக எந்த எந்த மைக்ரோ கண்ட்ரோலரும் 12 வோல்ட்டுன்றது ஹை வோல்டேஜ்.
இப்போ நார்மலாக நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்க, டைரக்ட் வோல்டேஜ் 230 வோல்ட்டு, பட் ஆனால் அந்த செல்ஃபோனுக்கு தேவையானது 3 வோல்ட் இல்லை 6 வோல்ட் இருக்கலாம். அப்போ ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு ரெகுலேட்டர் வைக்கிறோம்ல, ஸோ அது மாதிரி தான் அந்த ரெகுலேட்டர். சரிங்க, இப்போ வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்துடலாமா? ஷியர், டெஃபினட்டாக. ஆக்சுவலாக இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறதுக்காக கீழக்கரையில், ராமநாதபுரம் கீழக்கரையில் இருக்கக்கூடிய முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் இயந்திரவியல் துறை 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாஷிக் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் சரண்ராஜ் அப்படின்ற 2 பேர் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுவாங்க. விவசாயம் செய்யக்கூடிய வயல்வெளியில் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு இயந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த இயந்திரத்தோட செயல்முறை விளக்கத்தை வந்து நம்மளுக்காக சொல்லி காட்டுறதுக்காக மாணவர்கள் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? எஸ், முகமது யாஷிக். எங்கேருந்து வரீங்க முகமது? முகமது ஷேக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை. கீழக்கரை இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க, சரி. உங்கள் பேர்? என் பேர் சரண்ராஜ். சரண்ராஜ், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நானும் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரையில் இருந்தேன். அங்கேருந்து தான் வரீங்க, சரிங்க. சாரி, நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து எனக்கு செயல்முறை விளக்கம் செய்து காட்ட போகிறீங்க, சரி. நீங்கள் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் இது சொல்ல போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லையா. சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள், முதல்ல இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? எங்கேருந்து வந்து ஒரு பொத்தான அழுத்தினா தானே ஆரம்பிக்கும், நீங்கள் செஞ்சு காட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் சப்ளை போர்டிலேருந்து வர வயரை பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெட் வயரை பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயும், பிளாக் வயரை பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள பவர் சப்ளை போர்டுக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதில் ரெகுலேட்டர் இருக்கும், இது 5 வோல்ட்ஸை வந்து நம்ம பிக் போர்டுக்கு அனுப்பும், 12 வோல்ட்ஸை டேரக்டர் ரிலேக்கு அனுப்பும். நம்ம இதை ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வெல்கம்னு காமிச்சிட்டு, இந்த மிஷினோட பேர் என்னவோ அந்த பேரை காமிச்சிடும், ப்ளூடூத் கண்ட்ரோல் கிராஸ் கட்டரு. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி அல்ட்ராசோனிக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு மெஷர் பண்ணி நம்மளுக்கு இந்த போர்டில் காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சேர் இருக்குது, சேர் பார்த்தீங்கன்னா 1796 mm டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி காமிச்சிருச்சு. இதே 150 mm டிஸ்டன்ஸ்குள்ளே வந்துருச்சுன்னா வண்டி ஸ்டாப் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் கிட்ட கை வைக்கிறேன் பாருங்கள், 67 mm ஸ்டாப் பண்ணி காமிக்குது. இது மாதிரி தான் ஆகும் போது ஒர்க் ஆகி வண்டி ஸ்டாப் ஆகும். 150 mm வந்தால் அல்ட்ராசோனிக் வேவ்லேருந்து வர வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து காமிக்கிறதுன்னு காமிச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோலர். அது ஏற்கனவே நாங்கள் மொபைலில் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் ஆப்புக்குள்ளே போய்க்கிறோம். போய்கிட்டு என்னென்ன கீ நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அந்த கீயை இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுறோம். கான்ஃபிகரேஷன் கொடுத்து ஃபார்வேர்டுக்கு F-னு, பேக்வேர்டுக்கு B-னு, ஸ்டாப்புக்கு S-னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்கோன்னு கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ப்ளூடூத்தில். ப்ளூடூத்தோட பேர் பார்த்தீங்கன்னா HG05, அதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு கொடுக்குறோம். ஃபார்வேர்டு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பேக்வேர்டில் கொடுத்தீங்கன்னா பேக்வேர்டில் மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாப்னு கொடுத்தோன்னே ஸ்டாப் ஆயிரும். இப்போ இந்த வண்டி எப்படி விலங்குகள் முன்னாடி வந்தால் நிற்கிதுன்னு பார்த்துருவோம். எடுத்துக்காட்டுக்கு சும்மா என் கையை வச்சு காமிக்கிறேன் எப்படி நிற்கிதுன்னு. ஃபஸ்ட் இப்போ ஃபார்வேர்டு அமுக்கி ஃபார்வேர்டில் வர வச்சுருவோம் பாருங்கள். இப்போ ஃபார்வேர்டில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கையை வச்சோடனே அல்ட்ராசோனிக் வேவ் மூலமாக ஆக்ட் ஆகி பஸர் அடித்து தானாக வண்டி நின்றுச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒர்க் ஆகுது முன்னாடி ஏதாச்சும் விலங்குகள் வந்தால். அடுத்து இந்த மிஷின் கட்டரை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டரு, இது சுகர்கேன் கட்டரு. பெரிய பெரிய ஸ்டெம்பு இருக்கிறதப்பெல்லாம் இது ஈஸியாக கட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் கட்டரு, சின்ன வீட்டுக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன புல்கள்லாம் வைப்பாங்கல்ல, அந்த புல்களை கட் பண்ணுறக்காண்டி இந்த கட்டரை யூஸ் பண்ணுவோம். இது ஈஸியாக சமமாக எல்லாத்தையும் கட் பண்ணிடும். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக வந்து இதோட செயல்முறை விளக்கத்தை தெளிவாக வந்து சொல்லி காமிச்சிங்க. இது வந்து உங்களுக்கு இறுதி ஆண்டுக்கான ஒரு இதுவா? கண்டிப்பாக மேம், இறுதி ஆண்டுக்கான ப்ராஜெக்ட் மேம். இறுதி ஆண்டுக்கான ப்ராஜெக்ட், நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை பண்ணப்போம். சரி, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த இது முடிச்சுட்டு, அந்த கல்லூரியான முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து. கண்டிப்பாக மேம், மக்களுக்காண்டி குறைஞ்ச விலையில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் சூப்பராக கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இவ்வளோ நேரம் எல்லாமே செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நிறைய வந்து வளரணும், அதுக்காக வந்து வாழ்த்துக்கள். நன்றி மேம், ரொம்ப நன்றி.
ஐயா இப்போ இது எப்படி இயங்குது அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. இது நிஜமாவே வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா இன்னுமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய விவசாயிகளுக்கு. கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா, ஒரு நம்ம இது வந்து நிலத்தில் இருக்கும் பொழுது ஒருவேளை புல் வந்து இதை மறைச்சிருச்சுன்னா எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா, இல்லை ஏதாவது கல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து இது சத்தம் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து வயல் அப்படின்னு எடுத்துக்கும் போது எலிகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், இந்த மாதிரி விலங்குகள் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து அதை எப்படி கண்டறியும்? இல்லை, பொதுவாக வயல்களில் இருக்கக்கூடிய இப்போ அது என்ன சொல்கிறது, இப்போ எலியோ இல்லைனா பாம்பு அந்த மாதிரி ஸ்னேக் அது மாதிரிலாம் இருக்குன்னா அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகிடும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு டீப்பான ஃபார்ம் லேண்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய மாதிரி விலங்குகள் ஏதாவது, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க ஃபார்ம் லேண்டை யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இடங்களில் பெரிய அனிமல்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுதான் நம்ம அல்ட்ராசானிக் சென்சார் கொடுத்துருக்கோமே. ஸோ எந்த அது வந்து அப்டக்கிள்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு பெரிய மரமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டில் கட் பண்ணிகிட்டே போகிறீங்க, ஒரு பெரிய செடி இருக்குது, ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, ஸோ அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அலாரம் கொடுத்துரும். அது வந்து ரொம்ப அருமை. இப்போ வந்து ஒரு சில இடங்களில் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லை வந்து வேரோட பிடுங்கி எடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும் சில இடங்களில். கண்டிப்பாக அப்படி இருக்கிற இடத்துல இந்த இப்போ ஆக்சுவலாக இதுவும் ஒரு உங்களுடைய குவஸ்டின்ஸையும் நாங்கள் ஃபர்தர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ளோயிங்னு சொல்கிறீங்க, ப்ளஃபிங் ப்ளோயிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது நோன் அதாவது அந்த மணலை வந்து வேரோட பிடுங்கி எடுக்கிறது. ஸோ அது வந்து இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஒன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்டை இந்த டீத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேடு ஃப்ரண்ட்டில் ஒரு பிளேடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற அந்த மாதிரியான ப்ளஃபிங் டைப்பை வந்து நம்ம வைக்கலாம். அது பிட் ட்ரில்லிங் சொல்லுவாங்க, பிட் ட்ரில்லிங் அந்த மாதிரி நம்ம குழி தோண்டுற மாதிரி அதிலேருந்து எடுக்கிற மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ டிராக்டர் சிஸ்டம்லாம் பார்த்துருப்பீங்கள, ஸோ அந்த மாதிரி சிஸ்டமில் வைக்கக்கூடிய கலப்பைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலப்பை டைப்பை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பண்ணலாம். அந்த இதை மட்டும் மாற்றிக்கலாம். எஸ், கண்டிப்பாக அந்த முன்னாடி உள்ளது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம வச்சுருக்குது. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரியான டீத் சிஸ்டம் கட்டிங் சிஸ்டம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆப்ரேட் ஆகும். சரிங்க, அப்போ ரொம்ப அருமை. இதில் வந்து அதை மட்டும் மாற்றினா போதுன்றது, ஒரு இயந்திரத்தை வாங்கிட்டு இன்னொரு கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக வந்து அதுக்குண்டான அதாவது அடிஷனலாக ஒரு அக்சஸரிஸை மட்டும் வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம எந்த மாதிரி சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து உழுவுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு கலனியில் வந்து உழுவுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த முன்னாடி உள்ள அந்த கலப்பையை மட்டும் சிஸ்டம் டிசைன் பண்ணிவிட்டு அந்த கலப்பையை மாட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுன்னா வயல்வெளிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெல் பயிரிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளஃபிங் வந்து பண்ணலாம். ஒரு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கலனிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 25 to 30,000. ஸோ ஒரு டைம் வாங்கிட்டால் போதும். இது சார்ஜிங்கும் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, எல்லாமே கம்ப்ளீட்டு சோலார் ஆப்ரேட்டட் தான், ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். 30,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான விஷயங்கள், ஈவன் களை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான அந்த பிளேட் சிஸ்டம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுவும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயா. அதாவது மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் மழையிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலையை ஒரு 30,000 வந்து செலவு பண்ணிட்டா போதும், இது வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து வச்சு ஒரு கைபேசி மூலமா உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்யலாம் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. இது நிஜமாவே வந்து கூடிய சீக்கிரம் வந்து வயலுக்கு வரணும், அப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய வாரங்கள் நிறைய கண்டுபிடிப்பு பார்த்துருக்கோம், இதுவும் அதே மாதிரி ரொம்ப புதுமையாக இருக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வந்து கொடுத்து எங்களுக்காக இது எல்லாத்தையுமே செஞ்சு காட்டினதுக்கு சொல்லி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ.